வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ரெண்டு அப்டேட் பார்க்க போகிறோம் சவுதி அரேபியாவில் அதில் ஃபஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விசிட்டிங் விசாவில் இந்தியாவிலேருந்து சவுதி அரேபியா வந்திருக்கீங்க இல்லை எந்த கண்ட்ரிலேருந்து சவுதி அரேபியா வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி தவக்கல்னால் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறதையும் ரெண்டாவது அப்டேட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சவுதி அரேபியில் டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த டிரைவிங் லைசன்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரிய ஆகிட்டேன் அப்படின்னா அதை ரினியூல் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும் மொத்தம் நாலு ஸ்டெப்பு பண்ணணும் அந்த நாலு ஸ்டெப்பு பண்ணாதான் உங்களால் ரினியூல் பண்ண முடியும் அது என்ன ஏது அப்படிங்கிறத அந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் அப்படியே லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு சவுதி எம்எல்பி அதாவது இப்போ நீங்கள் இந்தியாவிலேருந்து சவுதி அரேபியா வரீங்க இல்லை எந்த கண்ட்ரிலேருந்தும் விசிட்டிங் விசாலையோ இல்லை புது விசாலையோ எந்த விசாலேயும் நீங்கள் சவுதி அரேபியா வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நான் ஓப்பன் பண்ணி தான் ஆகணும் தவக்கெல்லாம் இல்லாட்டி அப்படின்னா உங்களால் வெளிலையும் போக முடியாது அலோடே பண்ண மாட்டாங்க ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் விசிட்டிங்ஸ் வந்துட்டீங்க இல்லை புது விசால சவுதி அரேபியாவில் வளைஞ்சிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தவக்கல்னா அப்ளிகேஷனை ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை சைன் அப் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு சைன் அப் பண்ணும் சைன் அப் பண்ணுறப்ப அதுங்க உங்கள்கிட்ட அதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ஒன்று இக்காமா அப்படி இக்காமா ஹோல்டராக இருந்தால் அப்ளை பண்ணுறதுக்கு ஒன்று கேட்கும் புது விசாவா அப்படின்னா அதை விசிட் அண்டு கல்ஃப் அப்படின்னு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணும் அதை கிளிக் பண்ண பிறகு உங்கள் பாஸ்போர்ட் நம்பர் கேட்பாங்க உங்கள் நேஷ்னாலிட்டி கேட்பாங்க உங்கள் ஃபோன் நம்பர் கேட்பாங்க அப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க சரி ஃபோன் நம்பர் வந்து நம்ம ஏர்போர்ட்லேயே உங்கள் பாஸ்போர்ட்டுக்கு காப்பியை கொடுத்து புது சிம்மு வாங்கிங்க ஸோ அதை கொடுத்துட்டு லாகின் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும் அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை போட்ட உடனே உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டை கிரியேட் பண்ண சொல்லும் ஒரு பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிங்க ஒரு எட்டு டிஜிட் பாஸ்வேர்டு உதாரணத்துக்கு பெரிய லெட்டரையே சின்ன லெட்ரையே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படி ஃபார் எக்ஸாம் சொல்கிறோம் ஸோ இதேமாரி கிரியேட் பண்ணிங்க கிரியேட் பண்ண பிறகு உங்களுக்கு லொக்கேஷன் செலக்ட் பண்ண சொல்லும் நீங்கள் எந்த லொக்கேஷனில் போக போகிறீங்களோ அந்த லொக்கேஷன் செலக்ட் பண்ணிங்க இல்லாட்டி லொக்கேஷன் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லொக்கேஷன் செலக்ட் ஆகிடும் அப்படி ஆட்டோமேட்டிக்காக லொக்கேஷன் செலக்ட் ஆன பிறகு அதுக்கப்புறம் உங்கள் ஹெல்த்தை பற்றி உங்கள் ஹெல்த்தை பற்றி ஒரு அஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க எல்லாத்துக்கும் நோ நோ நோன்னு கொடுத்துருங்க என்னங்க பையனா உங்களுக்கு கொரோனா இருக்கா சளி இருக்கா இரும்பு வருதா தொண்டை ஸ்மெல் வருதா அப்படின்னு கேட்பாங்க ஸோ எல்லாத்துக்கும் நோ நோ அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தவக்கெல்லாம் ஓப்பன் ஆகிடும் தவக்கலாம் ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு இம்யூனிட்டி டார்க் க்ரீன் கலர் வந்துடும் ஏன்னா நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா நீங்கள் முக்கியமில் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த முக்கியம்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கதால் உங்களுக்கு இப்படி ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு டார்க் க்ரீன் கலர் ஓப்பன் ஆகிடும் அவ்வளோதான் தவக்கெல்லாம் ஓப்பனும் இதை வச்சுட்டு நீங்கள் சவுதியிலே எங்கே வேணாலும் சுற்றலாம் ஓகேங்களா அடுத்து நம்ம ரெண்டாவது அப்டேட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சவுதியில் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டிரைவிங் லைசன்ஸு எக்ஸ்பிரி ஆகிட்டு நான் இப்போ ரெடியூல் பண்ண போகிறேன் எப்படி ரினியூல் பண்ணணும் அப்படி தெரியாதவங்களுக்கு சில பேர் ஏஜெண்ட்டை கொடுத்து செய்வாங்க நம்மளே பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் வெறும் நாலேஜ் ஸ்டெப்பு தான் அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு தோணே உங்கள் லைசன்ஸோட ரினியூல் ரினியூல் பண்ணுறதுக்கு ஃபீஸ் கட்டணும் அது அஞ்சு வருஷத்துக்கோ பத்து வருஷத்துக்கோ அப்படின்னு ஒரு ஃபீஸ் பேமெண்ட் இருக்குது இரநூறுவாவோ முந்நூறு ஏழோ இருக்கும் ஸோ அந்த பேமெண்ட் கட்டணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு டிராஃபிக் ஃபைன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் கட்டினா மட்டும்தான் உங்களால் ரினியூ பண்ண முடியும் அதனால் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கட்டணும் அப்படி இல்லை அதுக்கப்புறம் மெடிக்கல் ரிப்போர்ட் உங்கள் கண்ணு கரெக்டாக ஏன்னா ட்ரைவருக்கு கண்ணு தான் ரொம்ப முக்கியம் ஸோ கண்ணு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அந்த சர்டிஃபிகேட் இருந்து இது இந்த மூணுமே நீங்கள் எல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் அப்சர் அக்கௌண்ட் இருக்குல்ல அப்சர் இண்டிவிஜுவல் அக்கர் உங்களுக்கு ஒரு அப்சர் அக்கௌண்ட் இருக்கும் அந்த அப்சர் அக்கௌண்ட் உள்ளே போய் நீங்கள் உங்கள் டிரைவிங் லைசன்ஸை ரினியூல் பண்ணலாம் அதை எப்படி ரினியூல் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க் நான் டிஸ்கிரன்ஸ் தரேன் ஸோ இது ரொம்ப ரொம்ப தான் இதுக்காக நீ எக்ஸ்ட்ரா ஒரு ஆளுக்கு காசு கொடுத்து அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு செலவு போகிறதுக்கு நீங்களே ரொம்ப இரநூறுவா முந்நூறுவா அந்த ரினியூல் ஃபீஸ் மட்டும் கட்டி நீங்கள் பண்ணலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதான் ரொம்ப முக்கியமான அப்டேட்டு இதில் ஏதாவது டவுட் இருக்குது இல்லை ஃப்ளைட் ட்ராவல்ஸ் அப்டேட் பார்க்கணும் சவுதியோட லேட்டஸ்ட் அப்டேட் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சவுதி எம்எல்பி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த பெல்லைக்கன் இருக்கும் அந்த பெல்லைக்கனும் கிளிக் பண்ணிருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் ஃபார் சப்போர்ட்டிங் கீப் சப்போர்ட்டிங் மை சேனல் தேங்க்யூ